हेलो स्टूडेंट्स, दिस इज इंद्राणी मैथमेटिक्स. इप नम्म पाक्क पोर सम एग्जांपल 9.18 चैप्टर नंबर 9 ல இருக்கு. எவாலுவேட் இன்டெகிரல் 0 டு பை பை 4 dx டிவைடட் பை a ஸ்கொயர் sin ஸ்கொயர் x + b ஸ்கொயர் cos ஸ்கொயர் x. பாருங்க, இந்த சம் ரொம்ப வித்தியாசமான சம். டினாமினேட்டர்ல a ஸ்கொயர் sin ஸ்கொயர் + b ஸ்கொயர் cos ஸ்கொயர் இருக்கு. அப்போ எல்லாத்தையுமே டிவைட் பை cos ஸ்கொயர். ஒவ்வொரு டம் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் cos ஸ்கொயரால டிவைட் பண்ணுங்க. அப்போ dx பை cos ஸ்கொயர். இங்கே டோட்டலாக டினாமினேட்டர் cos ஸ்கொயர் x ஆல டிவைட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டேர்மையும் டிவைட் பண்ணணும். அப்போ ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் பை cos ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் cos ஸ்கொயர் பை cos ஸ்கொயர். cos ஸ்கொயர் cos ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், வெறும் பி ஸ்கொயர் தான் வரும். அப்போ 0 டு பை பை 4 1 பை cos ஸ்கொயருங்கிறது சீக்கன் ஸ்கொயர் x இன்ட்டு dx பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் பை cos ஸ்கொயருங்கிறது டேன் ஸ்கொயர் x ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், டீக்கு டேன் x எடுத்துக்கிறேன், டீக்கு பதில் டேன் எக்ஸ். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டீங்கன்னா டிடி ஈக்குவல் டு டேன் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் என்ன ஆகும்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஆகும். அப்போ எக்ஸோட லிமிட் என்னென்னா 0 டு பை பை 4. அதே இதை டீயோட லிமிட்டு டேன் 0 இஸ் 0. டேன் 45 பை பை 4 பைங்கிறது 180, 180 பை 4ங்க 45. டேன் 45ங்கிறது என்ன ஆகும்னா 1 ஆகும். ஸோ 0 டு பை பை 4ங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 0 டு 1க்கு ஈக்குவல். ஸோ இங்கே 0 டு 1 சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸுங்கிறது என்னாகும், டிடி ஆகும். பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு டேன், டேனோட வேல்யூ டி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்போ டி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இதில் ஏ ஸ்கொயர் வெளியேறதுக்கு எப்பவுமே வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் வெளியே வந்துடணும். 1 பை ஏ ஸ்கொயர் இன்டகிரல் 0 டு 1 டிடி பை ஏ ஸ்கொயர் வெளியே வந்துச்சுன்னா டி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஆகும். ஸோ 1 பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு டிடி பை டி ஸ்கொயர் ப்ளஸ் பி பை ஏவோட ஹோல் ஸ்கொயர். ஸோ 1 பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு, ஓகே இதுக்கு வர ஃபார்முலா இன்டெக்ரல் 1 பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸோட ஃபார்முலா 1 பை ஏ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. அப்போ ஏங்கிறது கான்ஸ்டன்ட், இங்கே பி பை ஏ, எக்ஸுங்கிறது இங்கே டி, அவ்வளோதான். அப்போது 1 பை ஏங்கிறது என்னங்க, பி பை ஏ. ஆல்ரெடி 1 பை ஏ ஸ்கொயர் இருக்குது, அது அப்படியே தான் இருக்கும். 1 பை ஏங்கிறது இங்கே கான்ஸ்டன்ட் பி பை ஏ இன்ட்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், எக்ஸுங்கிறது டி பை ஏங்கிறது என்னென்னா பி பை ஏ. ஓகேவா, லிமிட் வந்து 0 டு 1. ஸோ இந்த ஏ ஏ கேன்சல் ஆயிடுச்சுன்னா டினாமினேட்டரில் ஏபி மட்டும் வரும். 1 பை ஏபி டேன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த ஏ மேலே வரும் ஏடி பை பி, லிமிட் வந்து 0 டு 1. ஸோ 1 பை ஏபி இன்ட்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் டீக்கு 1 போடும்போது டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பை பி வரும். மைனஸ் டீக்கு 0 போடும்போது டேன் இன்வர்ஸ் ஆஃப் 0 மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 0. இது எல்லாத்துக்கு முன்னாடி 1 பை ஏபி இருக்கும். அப்போ 1 பை ஏபி இன்ட்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பை பி மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 0னா 0ங்கிறது எந்த ஆங்கிளில் டேனோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா டேன் 0 இஸ் 0. ஓகே, டேன் 0 இஸ் 0, டேன் 0 டிகிரி இஸ் 0. அப்போ 0 டிகிரி தான் உனக்கு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 0. அப்போ 0 டிகிரி இதுக்கு பதிலாக 0 டிகிரி. அப்போ இது கேன்சல் ஆயிரும். அப்போ 1 பை ஏபி டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பை பி வரும். ஓகே.